இன்னைக்கு நம்ம வீடியோல நாசி கோரிங் எப்படி செய்யறதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழவே கீழ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, பூண்டு ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, சோயா சாஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க, முட்டை 2, மிளகு 2 ஸ்பூன், சிக்கன் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க எலும்பு இல்லாமல், மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு பழு 10 எடுத்துருக்கோம்ல, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுங்க. அது ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, சிக்கனை வந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பூண்டு எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த வதக்கும்போது நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சிக்கனை நல்லா வதக்கணும், அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இப்போயே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்குன்னு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அந்த முட்டையை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து முட்டைக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக உப்பு சேர்த்தா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து உப்பு அப்படி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் கூட வேணுன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா முட்டை வாசம் சிக்கன் வாசம் தெரியாததுக்காக நான் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, இதே மாதிரி செய்யுங்க. இதுலேயே வந்து சிக்கன் எக்கு எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி இருக்கு. அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம முட்டைக்கோஸை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். பாருங்கள் அந்த சிக்கன் எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, கேரட் பாருங்கள் எப்படி வெட்டியிருக்குன்னு, இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இதிலேயே காய்கறி முட்டை சிக்கன்லாம் சேர்த்து நல்லா சத்து உள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பீன்ஸையும் எப்படி வெட்டியிருக்கோம்னு பாருங்கள், அதே மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா அப்படியே நல்லா வதக்கி விட்டு அப்படியே வச்சிங்க அப்படின்னா லைட்டாக வெந்துடும். இது இந்த வெஜிடபிள்லாம் வந்து நல்லா வேகாது, அது ஒரு மாதிரி பாதி வெந்தது பாதி வேகாத மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நாசி கோரிங் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடு சேர்த்து வெஜிடபிள் சிக்கன் எக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த பாஸ்மதி ரைஸையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எக்கு சிக்கன் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சாதாரண ரைஸில் கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். எல்லா இடத்துக்கும் உப்பு சேரணும். பாருங்கள் இப்போது நமக்கு தேவையான
நாசி கோரி ரெடி ஆயிடுச்சு. அதோட சேர்த்து முட்டை ஆம்லேட் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.